Hello everyone. In this video, we are going to discuss about quadrilateral and types of quadrilateral. அதாவது நாற்கரம்னா என்ன, அதோட டைப்ஸ் பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். So first, quadrilateral means it contains four angles and four sides. அதாவது நான்கு பக்கங்களையும் நான்கு கோணங்களையும் உள்ளடக்கியதா நாற்கரம். So இதுல பாத்தீங்க அப்படின்னா four sides எது அப்படின்னா AB, BC, CD and DA. So இது வந்து four sides and four angles means angle A, angle B, angle C and angle D. So இதை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு குவாட்ரிலேட்டரல் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதோட டைப்ஸ். ஸோ டோட்டலாக சிக்ஸ் டைப்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர், அதாவது சதுரம். ஸோ ஸ்கொயரில் வந்து உங்களுக்கு ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் 90 டிகிரி. ஸோ அதில் எல்லா ஆங்கிளுமே உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக 90 டிகிரியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ராம்பஸ், அதாவது சாய் சதுரம். ஸோ இதுலேயும் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் சியும் ஈக்குவலாக இருக்கும், அதே மாதிரி ஆங்கிள் டியும் ஆங்கிள் பியும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா இதுக்கு பேர் ராம்பஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஒன் ரெக்டாங்கிள், அதாவது செவ்வகம். ஸோ இதில் ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் 90 டிகிரி, இதுலேயும் எல்லா ஆங்கிளும் 90 டிகிரியாக இருக்கும். பட் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் பேரலாக இருக்கும். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் மீன்ஸ் ஏபிக்கு ஆப்போசிட் சிடி. ஸோ இந்த ரெண்டுமே ஆப்போசிட்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் பேரலாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேரலோகிராம். ஸோ அப்படின்னா இணையரம். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் பேரலாக இருக்கும். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், அதாவது ஆங்கிள் ஏ ஆங்கிள் சி இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் பியும் ஆங்கிள் டியும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதுக்கு பேர் பேரலோகிராம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரபீசியம், அதாவது சரிவகம். ஸோ இதில் ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல், அதாவது ஏபியும் சிடியும் ஆப்போசிட்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு பேரலாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதுக்கு பேர் ட்ரபீசியம். ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கைட், அதாவது பட்டம். ஸோ இதில் வந்து டூ பேர் ஆஃப் அஜசன்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், அதாவது டூ பேர் மீன்ஸ் ஏசி அண்ட் சிபி. ஸோ இந்த ரெண்டு சைடுமே அஜசன்ட் சைடாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் இதோட லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஏடி அண்ட் பிடி. ஸோ இந்த ரெண்டுமே அஜசன்ட் சைட்ஸாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ஈக்குவல் லென்த்தாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதுக்கு பேர் கைட். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.